ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல் இதுதான் லக்ஷாவோட வீடு சாரி சாரி இது லக்ஷாவோட வீடு இல்லை லக்ஷாவோட ஸ்கூல் அதுல லக்ஷாவோட கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஸ்கூல் பெல் அடிச்சாச்சு இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிற டைம் லக்ஷாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சீதாவும் இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாமல் அவங்கள என்ன கேட்போம்

எப்பா எனக்கு பயமா இருக்கு எனக்கு யூனிஃபார்ம் இல்லை மெஸ்ஸி வெளிய நிக்க வைப்பாங்களா என்ன பண்ண போறாங்களோ தெரியல இல்ல இல்ல நீங்க எல்லாம் புதுசா தான அட்மிஷன் ஆயிருக்கீங்க அதனால உங்க எதுமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க நீயும் டைலர் கிட்ட தேக்க சீக்கிரம் வாங்கிக்கலாம் ஆமா இன்னைக்கு சாயங்காலம் போய் டைலரை கேட்டிட்டு வரணும் தச்சிருக்கங்களா இல்லையானு ஏய் மிஸ் வர சத்தம் கேக்குது எல்லாமே சும்மா இருங்கப்பா மிஸ் வந்தா திட்டுவாங்க நம்ம எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எல்லாருமே சும்மா இருங்க ஏய் ஜன்னல்ல பாருங்க மெஸ் வந்துட்டு இருக்காங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போச்சு எல்லாரும் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு வந்திருக்கீங்களா ஒரு நிமிஷம் இருங்க என்ன இது பாதி பேர் கலர் ட்ரெஸ்ல இருக்கீங்க பாதி பேர் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க ஏன் எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரல யூனிஃபார்ம் போடாதவங்களாம் எந்திரிச்சு நில்லுங்க என்ன ரீசன்னு சொல்லுங்க மிஸ் அது வந்து நாங்கள் டெய்லர்ட்ட தைக்க கொடுத்துருந்தோம் மிஸ் கொடுத்து ஒரு மாதம் ஆனாலும் அந்த டெய்லர் எங்கள் ட்ரெஸ்ஸை தைக்காமல் வச்சுருக்காங்க அவங்க கொடுத்த உடனே நாங்கள் போட்டுட்டு வரோம் மிஸ் எங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் டைம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ் என்னது தைக்க கொடுத்து ஒரு மாதம் ஆனாலும் அவங்க தைச்சி கொடுக்கலையா ஏன் எந்த டெய்லர் அவங்க ஏன் உங்களுக்கு கொடுக்கல நீங்க சொல்றத நம்ப முடியலையே இல்ல மேஸ் அவங்க போய் சொல்றாங்க நேத்து தான் அவங்க டெய்லர் கடையில் வந்து துணியை தைக்க கொடுத்தாங்க அப்புறம் உடனே யூனிஃபார்ம் வேணும்னு கேட்டாங்க ஆனால் டெய்லர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனால் இங்கே வந்து டெய்லர் தான் தைச்சி கொடுக்கலன்னு போய் சொல்கிறாங்க மேஸ் இவங்க சீதா கீதா ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க நேற்று தான் போய் தைக்க கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன்னு போய் சொல்கிறீங்களா நான் தான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் யூனிஃபார்ம் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸில் அலௌட் இல்லைன்னு

பாருங்க மேம் அவங்களும் தான் போடல அதனால அவங்களையும் கிளாஸ் விட்டு வெளியே நிறுத்துங்க மிஸ் சீதா அவங்க எல்லாம் லாஸ்ட் வீக் தான் அட்மிஷன் ஆயிருக்காங்க அப்புறம் யூனிஃபார்ம் லேட்டா தான் தைக்க கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கு பர்மிஷன் உண்டு நீ அதெல்லாம் பேசக்கூடாது நீ முதல்ல கிளாஸ் விட்டு வெளியே போய் நல்ல உங்களால கிளாஸ் டைமே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப வெளியே போறீங்களா பிரின்சிபல் மேம் கூப்பிட்டா சீதா கீதா எந்திரிங்க சீக்கிரம் இல்லைன்னா இப்போ அடிவாங்க போறீங்க சீக்கிரம் கிளாஸ் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை மிஸ் நாங்கள் வெளியே போய் நிற்கிறோம் மிஸ் நாங்கள் வேணால் இந்த கிளாஸ்லேயே ஓரமாக நிற்கலாமா இல்லை அதெல்லாம் முடியாது முதல்ல வெளியே போய் நில்லுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரி மிஸ் நாங்கள் வெளியே போய் நிற்கிறோம் எங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்களாம் மட்டும் கிளாஸில் உட்காந்துருக்கீங்களா இருங்க இருங்க உங்களை என்ன பண்ணுறேன்னு பாருங்க சீதாவுக்கும் கீதாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ் லெட் ஸ்டார்ட் த கிளாஸ் உங்களை நான் இங்கிலீஷ் போயம் படிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் இப்போ லைனாக எல்லாத்தையுமே கேட்க போகிறேன் ஆர் யூ ரெடி நீங்களே ஒன் பை ஒன்னாக சொல்லுங்க ஐயோ என்னது இங்கிலீஷ் போயமா அதை தான் நான் படிக்கவே இல்லையே நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுடலான்னு நினச்சி நேற்று விளையாண்டுட்டு இருந்தேன் அதனால படிக்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே மேம் வேற அடிக்க போகிறாங்க ஆ ஐடியா நான் வாஷ் ரூம் போறேன்னு மேம் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போயிடுறேன் அப்ப இந்த பீரியடே முடிஞ்சு போயிடும் என்ன ராம் பொயம் சொல்ல சீக்கிரம் மேம் அது வந்து நான் வாஷ்ரூம்க்கு அர்ஜென்ட்டா போகணும் ப்ளீஸ் என்ன அலவ் பண்ணுங்க நான் இப்பயே போகணும் ப்ளீஸ் மேம் நான் சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் இல்ல ராம் அதெல்லாம் முடியாது இப்பதானே ஃபர்ஸ்ட் பீரியட் இப்பயே வாஷ்ரூம் எல்லாம் அனுப்ப முடியாது மேம் அது வந்து எங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப காரமா சமைச்சிருந்தாங்க காலையில அதனால நிறைய தண்ணி குடிச்சிட்டேன் ஆனா நான் இப்பயே போகணும் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் இன்னைக்குதான் லாஸ்ட் இனிமேல் ஃபர்ஸ்ட் பீரியட்ல வாஷ் ரூம்க்கு அலோவ் பண்ண முடியாது இப்ப போயிட்டு குவிக்க வந்துடணும் சீக்கிரம் வந்து போயம் சொல்லணும் ஓகே மேம் நான் சீக்கிரம் வந்துடுறேன் நல்ல வேலை ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஏ கீதா பாத்தியா நம்மளும் போயம் படிக்கல நல்ல வேலை நம்மளும் தப்பிச்சிட்டோம் பேசாம இங்க வெளியே நிக்கலாம் இன்னைக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு லக்ஷா சீக்கிரம் எழுந்திருச்சு நீ அந்த போயம் சொல்லு நான் அந்த போயம் நல்லாவே படிச்சிருக்கேன் நான் வந்து சொல்றேன்

வெரி குட் யுக்தா நீ நல்லா சொன்ன ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன் சரி எல்லோரும் யுக்தாவுக்கு கிளாப் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பெல்ரிங் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாம் போயம் நல்லா சொன்னீங்க நெக்ஸ்ட்டு கேம்ஸ் பீரியட் தான் எல்லோரும் போய் நல்லா விளையாடுங்க நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு இந்த பொயமோட நோட்ஸை கொடுக்குறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய் பாய் ஆமா ராம் எங்க வரவே இல்லை இவ்வளோ நேரம் ஆச்சு ஆமா மேஸ் ராம் வந்து பாத்ரூம் போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு மேஸ் இன்னும் வரவே இல்லை நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா

என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரியல எப்படியோ கிளாஸ்க்கு வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ எப்படி சமாளிக்கிறது மிஸ் வேற இங்கேயே இருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ராம் நீ வாஷ்ரூம் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இவ்வளோ நேரம் வராமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்த இப்போ பாரு கிளாஸே முடிஞ்சிருச்சு வாஷ்ரூமில் ரொம்ப கூட்டமாக இருந்தது எனக்கு யாரும் இடமே விடல அதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆச்சு நீ கதை சொன்னதெல்லாம் போதும் இப்போ பொயம் சொல்ல சீக்கிரம் பொயம் தானே சொல்லிடுறேன் மிஸ் The wheels on the bus go round and round. ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் ஐயோ இவனுக்கு என்னாச்சு இதை போய் பாடிட்டு இருக்கான் நேத்து சொன்ன போயம் ஒழுங்கா படின்னு எங்க என் பேச்ச கேட்டான் இங்க வந்து என்ன பாட்ட பாடிட்டு இருக்கான்னு பாரு மிஸ் இப்ப அடிதான் குடுக்க போறாங்க வெரி குட் ராம் நீ ரொம்ப நல்லா கரெக்டா சொல்லியிருக்க அந்த போயம ஓகே இங்க வா உனக்கு கிளாப் பண்ண சொல்றேன் வா இங்க சீக்கிரம் அப்பதான் எல்லாருக்கும் உனக்கு தெரியும் ஓ என்ன இது என்னாலயே நம்ப முடியல நான் இவ்வளவு நல்லா சொல்லியிருக்கேனா ஹா மேம் நான் வந்தற வந்தறேன் தோ இப்ப வந்துகிட்டு இருக்கேன் எல்லாரும் இன்னைக்கு எனக்கு நல்லா கிளாப் பண்ண போறாங்க எல்லாரும் சீக்கிரம் கிளாப் பண்ணுங்க எனக்கு கிளாப் தானே எல்லாரும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நீ சொன்ன போயமுக்கு எப்படி கிளாப் பண்ண முடியும் இப்போ உனக்கு அடி உழுவுது பாரு நான் உனவ என்ன படிச்சுட்டு வர சொன்னேன் நீ என்ன படிச்சுட்டு வந்திருக்க மேம் சாரி இனிமேல் நான் ஒழுங்கா படிச்சுட்டு வரேன் என்ன அடிக்காதீங்க இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் டெய்லி நான் வீட்டுல படிச்சுட்டு வரேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நீங்க யாரும் படிக்காம வராதீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் பாக்குறேன் தேங்க்யூ பாய் பை